வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு, அருவ சண்டை பட இசை வெளியீட்டு விழா ரொம்ப பயங்கர சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். திரு மதிப்புக்குரிய கலைப்புலி எஸ் தான சார் அவர்களும் சரி, கே ஆர் ஐயா அவர்களும் சரி, கே ராஜநன் அவர்களும் சரி, முரளி ராமநாராயணன் ஐயா அவர்களும் சரி, இன்னும் கலைத்துறையை சேர்ந்த ஜாம்பவான்கள் எம் அசோக் சாம்ராஜ் அவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. கலந்து இந்த விழாவே ரொம்ப கோலாகலமாக, ஒரு ஆரவாரமாக, பயங்கரமாக, பிரம்மாண்டமாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இசை வெளியீட்டு விழாவே இல்லாமல் ஒரு குடும்ப விழாவாக மாற்றி இதை அமைச்சு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் ஒரு சில நிகழ்வுகள் வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடந்தது, அதையெல்லாம் தவிர்த்து எல்லோரும் இந்த படத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். அருவ சண்டை படம் வருகிற 30/12/2022 அன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் வெளியிடப்படுகிறது. எல்லா தேட்டர்ஸும் 12 படம் வந்தாலும் 11 படம் வந்தாலும் அருவ சண்டைக்கு கிடைக்க வேண்டிய திரையரங்குகள் கிடைத்து விட்டது. படம் சிறப்பாக 30/12/2022 அன்றைக்கி வெளியிடப்படும். ஸோ எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள், ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த கதை ஒரு சராசரி எல்லா படமும் மாதிரி இருக்கிற ஒரு சனஞ்சமான கதையாக இருந்தாலும், ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும், இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் வந்து உலக வரலாற்றில், உலக திரைப்பட வரலாற்றில் எந்த ஒரு சினிமாவிலையுமே இது மாதிரி கிளைமேக்ஸ் வரலை. இதை நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்து என்ன இந்த ப்ரொடியூசர் இந்த நடிகர் இப்படி சொன்னார்ன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாகவும் ஜாதிய ஆணவ படுகொலையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாகவும், எந்த ஒரு ஜாதியும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்பதை ஒரு கருத்தியல் நோக்கத்துடன் சமூக அக்கறையுடன் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோம். எல்லோரும் திரைக்கு வாங்க, இந்த படத்தை பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்க. எல்லோரும் பண்ணுற இசை வெளியீட்டு விழா மாதிரி இல்லாமல் இது ஒரு குடும்ப விழாவை அடைமிச்சு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் டைரக்டர் ஆதிராஜன் பேசுகிறேன், அருவ சண்டை படத்தோட டைரக்டர். இன்றைக்கி அருவ சண்டை படத்தோட ஆடியோ ரிலீஸ் பிரசாத் லெவலில் கிராண்டாக நடந்திருக்கு. கலைப்புலி தானு சார், தமிழ் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாதன் சார் அவர்கள், என்னோடய குருநாதர் கே ஆர் சார், கே ராஜன் சார், அசோக் சாம்ராஜ் சார், மற்றும் நடிகர்கள் சௌந்தரராஜா, காதசுமார், ரிஷிராஜ் நிறைய பிரபலம் கலந்துட்டு ஆடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு. பாடல்கள் பிரபலமாக இருக்குது. தரன் மியூசிக் தரன் அவரோட 36 படம் இது. ரம்யா நம்பீசன் 200 பாட்டு பாடியிருக்காங்க. சிறு சிறுக்குரிய பாட்டு, அந்த பாட்டு பெரிய கிட்டாகும். அம்மா சாங்கும் கபடி சாங்கும் நான் எழுதியிருக்கேன். தமிழ் சினிமா வரலாற்றில் கபடிக்காக ஒரு பாட்டு யார் எழுதினது இல்லை. அந்த பாடம் முதல்வர் நான் எழுதியிருக்கேன். அசீர்லாம் கரகோசத்தோடு வரையிட்டிருக்கேன். பாட்டு பெரிய கிட்டாகும். சென்னை மாவட்டத்துக்கு அம்மா சாங்கம் எழுதியிருக்கோம். அம்மா சாங்கம் சூப்பராக வந்திருக்கு. படத்தில் 5 பாட்டு இருக்கேன். இந்த 5 பாட்டும் அருமையாக வந்திருக்கு. வர December 30 படம் அருவசன படம் ரிலீஸ் ஆகும். இது கபடி சொல்லி படம், கபடியும் கௌரவக்கலையும் மையம் வச்சு எடுத்திருக்கோம். சென்னை படம் ஆடுகள் நிறைய, கஞ்சா கருப்பு, சௌந்தரராஜா, கால்சுமார் நிறைய நடிச்சிருக்காங்க. மதுரை சுஜாதா நடிச்சிருக்காங்க. படம் பிரிவுகளில் பேசப்படும். தேட்டருக்கு மறக்காமல் December 30 படத்தை பாருங்கள். புது வருஷத்தில் எல்லாருக்கும் ஒரு புத்தாண்டு ட்ரீட் அந்த படம் இருக்குன்றதில் உறுதியாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த படத்தை வந்து ஒயிட் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் சாரில் வி ராஜா தயாரிச்சிருக்காரு. அவரே கதாநாயகன் நடிச்சிருக்காரு. மாளிகை வேணும் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.